அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் குருவுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட இறைவசனங்களில் எவ்வளவோ சொருக்க நரக சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்கள், மனிதன் எதை அறுத்தால் சாப்பிட வேண்டும், யார் அறுத்தால் சாப்பிடக்கூடாது, எப்படி அறுத்தால் சாப்பிடக்கூடாது போன்ற பலவிதமான சட்டங்களை அல்லாஹ் இந்த வசனத்திலே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒழுக்கம் சார்ந்த விஷயம். ஒருத்தர் மனுஷன் பாவத்தை செய்கிறான்னு வச்சுக்கிறோமே, அந்த பாவத்தை செஞ்சிட்டான்னா அந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. அதே பாவத்தை அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் காஃபிராக போகும் அளவுக்குள்ள சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உண்டாக்கி விடுகின்றான். இது ரெண்டாவது. அதே பாவத்தை அந்த மனுஷன் உதாசீனப்படுத்தினான், இதெல்லாம் ஒரு பாவமா, இதை செஞ்சா என்ன ஆக போகுது அப்படின்னு உதாசீனப்படுத்தினோம்னா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெருமளவுக்குள்ள சூழலை அல்லாஹ் தள்ளிவிடுகின்றார் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மதீனா வாசிகளில் சில மக்கள் இருந்தாங்களாம். ஒருத்தன் இருந்தான், அவன் என்னென்னா தொழுகையை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது அவன் சும்மா இருக்க மாட்டான், எதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். தித்த ஹதூகா ஹுசுவோம் போல அழிபா, அவன் ரொம்ப அப்படி கிண்டல் பண்ணாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா கடைசியில் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெருமளவுக்குள்ள வாழ்க்கையாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றிட்டான்னு செய்தியை பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியவர் அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் ஒரு உருக்கமான தகவலை எழுதுகிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு பெரியவர் அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் உருக்கமான ஒரு தகவலை எழுதுகிறார். அது என்ன தகவல்னா, ஒரு மூத்த ஆலிம் ஒருத்தர், மூத்த ஆலிம் ஒருத்தர் அவர் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் இறந்த பின்னாடி அதே ஊரில் இன்னொருத்தர் இறக்குறார். அப்போ எங்கே அடக்கிறது? பழைய கபரை தோண்டி தான் ஆகணும், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதை மாதிரி தோண்டி அடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க, அந்த அசரத் அன்னைக்கு இறந்தார்ல, அந்த ஆலிம் இறந்தார்ல, அந்த கபரில் இவருடைய ஜனாசாவை வையுங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி வச்சிடலான்னு முடிவு பண்ணி கபரை தோண்டி பார்த்தா எந்த ஆலிமா அடக்கப்பட்டுச்சோ அதே கபரு. உள்ளே தோண்டி பார்த்தா அந்த ஆலிம் சாவுடைய ஜனாசா இல்லை, ஒரு பெண்ணுடைய ஜனாசா இருக்கு. ஆணுடைய ஜனாசாவும் கிடையாது, பெண்ணுடைய ஜனாசா. அது அடக்கப்பட்டது ஒரு ஆலிம், நல்லாவே தெரியும், அடையாளம் வச்சிருக்கிறாங்க. சரி என்ன செய்கிறது அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இது பெண்ணுடைய ஜனாசா எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த அம்மா அவனை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அம்மா சவுதியை சேர்ந்த ஒரு பெண்ணு கிடையாது, ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பெண். ஃப்ரான்ஸ் நாட்டில் நான் இருக்கும்போது இந்த அம்மா குடும்பத்துக்கு தெரியாமல் கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிருச்சு. இஸ்லாத்தை தழுவின பின்னாடி அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து இஸ்லாமிய செய்திகள்லாம் கற்றுக்கிருச்சு, குரானை ஓத கற்றுக்கிருச்சு, இஸ்லாமிய தகவல்கள் சட்டங்கள் போன்ற எல்லா செய்திகளையும் எங்கிட்ட கற்று தெரிஞ்சுக்கிருச்சு. அதுக்கு பின்னாடி நான் ஃப்ரான்ஸை விட்டு நான் மதீனாவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அம்மாவுக்கும் எனக்கும் அந்த அம்மா எங்கே இருக்குது, அதனுடைய நிலைமை என்ன, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் எங்கள் ஓதுனேன், இஸ்லாத்தை புதுசாக தருவுனேன், அந்த அம்மான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே அந்த அம்மா பற்றி எந்த விவரமும் தெரியாது. அந்த அம்மாவுடைய வீடு இங்கே இருக்குது அப்படின்னு அட்ரஸை கொடுத்துட்றாரு. சரி அங்கே உள்ள காவல்துறை மூலமாக எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்ப்போன்னு பார்த்தா அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க, உங்கள் பெண்ணுடைய நிலைமை என்னன்றாங்க. அந்த அம்மா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே அடக்கினீங்க, என்ன செஞ்சீங்க? அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சு, இறந்துருச்சு. இறந்த உடனே நாங்கள் வந்து கிறிஸ்தவ முறை பிரகாரம் அந்த அம்மாவை அடக்கிட்டோம், எங்கள் கல்லறையிலேயே அடக்கணும் அப்படின்றாங்க. எங்கே அடக்கினீங்கன்னு கேட்குறாங்க, இந்த இடத்துல தான் அடக்கியிருக்கிறோம், அந்த இடத்த தோண்டி பார்ப்போம்னு சொல்லி அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியை வாங்கி அந்த கபரை தோண்டுறாங்க.
தோண்டி பார்த்தா இந்த ஆலிவுடைய ஜனாசா அங்கே இருக்குது. மதீனாவில் இறந்து மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்ட இந்த ஆலிமுடைய ஜனாசா பிரான்ஸ் நாட்டில் உள்ள அந்த பெண் அடக்கின கபூரில் இருக்குது. ஆனால் இந்த பெண் வந்து பிரான்ஸில் அடக்கப்பட்டிருக்குது, ஆனால் மதீனாவில் அந்த கபூர் இருக்குது, அந்த கபூருக்குள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு மேஜிக் மாதிரி தெரியுது, ஆனால் இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி உங்கள் பொண்ணு இறந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நோய்வாய்ப்பட்டிருந்துச்சு, எப்படியோ அந்த அம்மா இஸ்லாத்தை மறைமுகமாக ஏற்றுக்கிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அதை பின்பற்றலை. அந்த அம்மா இஸ்லாத்தை பின்பற்றலை, அந்த அம்மா அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி இறந்த பின்னாடி எங்கள் ஊர்லேயும் எங்கள் முறப்பிரகாரம் அடக்கிட்டோம் அப்படின்னு அத்தா சொல்கிறார். என்ன காரணம்னா, அந்த அம்மா ஈமானில் வலுவாக இருந்ததுனால அல்லாஹ் அந்த அம்மாவுடைய ஜனாசாவை இந்த ஆலிமை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபருக்கு உயர்ந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். சரி, இப்போ இந்த ஆலிமுடைய நிலைமை என்ன? அந்த ஆலிமுடைய வீட்டுக்காரமாட போய் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, அவருடைய நடத்தை எப்படி, அமல்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லா நேர தொழுகையும் ரொம்ப பேருதெல்லாம் தொழுவார், தகுதி உட்பட எல்லா தொழுகையுமே தொழுவார், எல்லா நன்மையான காரியங்களையும் செய்வார். ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, அவருக்கு குளிப்பு கடமையாயிட்டா, குடும்பத்தில் அவர் சேர்ந்துட்டார்னா அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். யூத கிறிஸ்தவ மார்க்கத்திலலாம் குளிப்பு கடமையானால் கட்டாயமாக குளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் இஸ்லாத்தில் தான் இது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அந்த குளிப்பினுடைய விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருப்பார், அது ஒரு பெருசாகவே நினைக்க மாட்டார், அசால்ட்டு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ஒரு தவறு மட்டும் அவருடைய வாழ்க்கையில் செஞ்சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அவர் நினச்ச ஒரு சாதாரணமான தவறு, இது தவறு தானே, இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு நினச்சோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற வேண்டிய காலகட்டம் ஏற்படும் என்பதை திருமறை சொல்லித்தருகின்றது. இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஷேக் இருந்தாங்க, ஹதீஸை மக்களுக்கு மத்தியில் பாடமாக நடத்தியிருந்தாங்க. இது சொல்லக்கூடிய செய்தி, இந்த சம்பவம் மட்டும் இல்லை, நமக்கும் படிப்பினேன். ஏன்னா பின்னாடி துருகும்போது நான் பெரும்பாலும் பார்க்குறேன், முன்னாடி நிற்கும்போது யார் எப்படி துருகுறாங்க தெரியாது, பின்னாடி துருகும்போது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி துருகிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து இமாமுக்கு முந்தி செய்யக்கூடிய செயல்கள், இமாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க, இமாம் சலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி, நான் இந்த பக்கம் சலாம் கொடுக்க போதுனா பாதி பேரும் சலாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இப்படி பார்க்குறோம், எந்த செயலுமே இமாமுக்கு முன்னாடி செய்யவே கூடாது. இமாமுடைய சொல்லை பார்க்கணுமா செயலை பார்க்கணுமான்னா அவருடைய செயலை பார்க்கக்கூடாது, சொல்லை தான் கவனிக்கணும். அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாதான் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அவர் எந்திரிச்சிட்டாரு நம்ம எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா இமாமுடைய செயல் முன்னாடி இருக்கும், அவருடைய சொல் பிந்திதான் இருக்கும். நம்ம தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர் நம்ம கட்டுவோம், இமாம் நினச்சிவார்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லுவார். இது இமாமுடைய ரூல்ஸ். அதனால் இமாமுடைய சொல்லை கவனிக்க செயலை கவனிக்கக்கூடாது, சொல்லை தான் கவனிக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கிறணும். ஏன்னா அந்த ஹதீஸ் நடத்தக்கூடிய அந்த பெரியவர் நினைச்சார்னா மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல நடத்துகிறாரு, கொஞ்ச நாள் போன பின்னாடி ஒரு திரை கட்டி திரைக்கு உள்ளே உட்காந்து பாடம் நடத்துகிறார். மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன உஸ்தாத் அவர்களே டெய்லி பாடம் நடத்துவீங்க, இப்போ கொஞ்ச நாள் திரைக்குள்ளே உட்காந்து பாடம் நடத்துறீங்களே, அது என்ன காரணம் கேட்குறாங்க. இல்லைப்பா சில காரணங்கள், அதை சொல்ல முடியாது அப்படின்றாங்க. மாணவர்கள் சொல்கிறாங்க, உஸ்தாதே உங்களை நாங்கள் பார்க்கணும், பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது, எப்படியாவது சந்தர்ப்பம் கொடுங்களேன், உங்களை நாங்கள் பார்த்துடுறோமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உஸ்தாது சொல்கிறாங்க, சரிப்பா இன் சாதா நாளைக்கு என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு. திரைய விலைக்கு மாணவர்கள் உள்ளே போய் பார்த்தா உடம்பு முழுக்க மனுஷனுடைய உடம்பாக அவருடைய உடம்பு இருக்குது, அவருடைய கழுத்துக்கு மேலே முகம் மட்டும் பார்த்தோம்னா தலையோடு சேர்த்து கழுதையினுடைய தலையாக இருக்குது. அப்போ அந்த அஜர்த்து சொல்கிறாரு, அந்த ஷேக் சொல்கிறாரு, நான் ஒரு ஹதீஸை நடத்தினேன், அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, எந்த மனுஷன் ருக்குல இமாமுக்கு முன்னாடி எந்திரிப்பானோ அவனுடைய முகத்தை அல்லாஹ் கழுதையினுடைய உருவமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் அப்படின்னு ஹதீஸை படித்தேன். அப்போ நான் யோசித்தேன், இது மறுமையில் கொடுக்குற தண்டனை தான், இருந்தாலும் சரி ஒரு தொழுகையில் இமாமுக்கு முன்னாடி முந்துடுறதுக்கும் கழுதையினுடைய உருவமாக
இஸ்லாமை மாத்துறது என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அசால்ட்டா நினைச்சேன். என்னைக்கு நினைச்சனோ அன்னைக்கு இமாம முந்தி நான் வந்து செயலை செஞ்சேன். அல்லாஹ் என்னுடைய உருவத்தை மாற்றிட்டான். அதனாலதான் திரைக்கு உள்ள உட்கார்ந்து நான் பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொன்ன செய்தியை பார்க்குறோம். என் வாழ்க்கையில தொழுகையில சரி இமாமுக்கு முன்னாடி இந்த செயலையுமே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, எந்த பாவமாக இருந்தாலும் சரி இது சின்ன பாவம் தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. பாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாங்க சொல்றது நல்லாவே காதல கேட்குது, நல்ல மூலையில விளங்குது, விளங்கினா கூட பேசிக்கிட்டே இருக்கிறது, டிவியை பார்த்துட்டு இருக்கிறது, கதை அரட்டடிக்கிறது, இதெல்லாம் இருக்குதே மிகப்பெரிய பாவம். எந்த அளவுக்குன்னா ஈமானையே புடுங்கும் அளவுக்குள்ள மிகப்பெரிய பாவம். நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் ஒரு சாதாரணமான செயலாக தோன்றலாம், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமாக எடுத்து வாழ்க்கையிலே எண்ணிக்கொள்ளக்கூடாது, அதிலேயும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த கவனத்திலே வைக்க வேண்டும். அல்லாஹ் வாழ்க்கையிலே எல்லா சோதனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அவனுக்கு பொருத்தமானவர்களாக, அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.